உயர்ந்த குணம் உள்ளவர்களை பற்றி குருநாதர் அவர்கள் விளக்கம் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கோழியில் பொறியில் குணமிலவே என் குணத்தான். அதுக்கு முன்னே எட்டு வகையான குணங்கள், உயர்ந்த குணம் அப்படியே வச்சுட்டு போகலாம். எட்டு வகை குணத்தில் நம்ம கனவாகணும். என் குணத்தான் உயர்ந்த குணம் உள்ளவன், அட்டை நல்ல ஒரு உயர்ந்த லட்சிய உள்ளவன், உயர்ந்த குணம் உள்ளவன். என் குணத்தான் தாளை மறுபடியும் சொல்லுவார், தாளை வணங்காத்தலை. நீ இந்த சிரசு வணங்க இருந்து எதுக்குடா பையன், பெரியவங்களை கண்டா பணியணும் இல்லைன்னு சொன்னால் இந்த சிரசுக்கு என்னடா பயன். தலை உனக்கு கடவுள் கொடுத்தோம் ஏழு ஓட்டை, ஏழு ஏழு சிரசு என்பது இந்த உடம்புக்கு எஞ்சான உடம்புக்கு சிரசே பெறதானா, அது ஏழு ஓட்டை இருக்கும். கண்ணு ரெண்டு, மூக்கு ரெண்டு, காது ரெண்டு, வாய் ஊற்று, ஏழு மேலே ஏழு வாட்டை ஏழு இருக்கும். அவன் சொன்னான், ஏன் கண்ணுக்கு ரெண்டு வச்சான், மூக்குக்கு ரெண்டு வச்சான், காதுக்கு ரெண்டு வச்சான், ஏன் வாய் ஒன்று தான் வச்சுருக்கானா, இதுக்கு சோறு போட்டு கட்டாதாடா, இதுக்கு சோறு போட ஒன்றாலும் முடியல, இது பேசுகிற பேச்சை ஊறு போட்ட ஒம்புழுத்துக்கிட்டுருக்கடாண்ணா, ஆக ரெண்டு வாய் இருந்தால் பார்த்தாருண்ணா, ஏன் எல்லாம் சிறச்சிலே வச்சுருக்காண்ணா. பார்த்தல் பார்க்குறான், சுவைத்தல் வாசனை அறியது, கேட்டல் எல்லாம் ஒரே இடத்துல வச்சுருப்பான் கடவுள். இந்த சிரசுக்கு பற்றி வன்னி கணக்காக சொல்லலாம், அவ்வளோ விஷயத்தை கொண்டு இருப்பான். கேட்குறான், ஒரு விஷயத்தை கேட்குறான், யார் ஆறுமுகமா காதலை கேட்குறான், பார்க்குறான், பார்த்தது ஒரு உணவுப்பொருளை பார்க்குறான், பார்க்கும்போது அப்படி லேசாக மோந்து பார்க்குறான், சரி ஹூங்கிறான், சரி அப்போ அப்போ இந்த இந்த மூக்கு இங்கே எல்லாமே பின்னாடி இருந்தான் ஆகும். இப்போ நம்ம உணவு சாப்பிட்றோம், காயில் வச்ச ஒரு சாம்பார் ஊசி போச்சு, சோறை எடுத்துக்கிட்டு இப்படியே கொண்டு போய்க்க முடியும் ஒரு ட்ரிப்புக்கு, அது என்ன செய்கிறான் பக்கத்து இருந்தால் ம் சரி பரவாயில்ல நீங்கள் சாப்பிட்ணு போடுவான், இது பிரசாதம் பிரசாதம்மா இவன் சொல்லியிருப்ப பிரசாதம்னு சொல்லிட்டு இருப்பான், நீங்களே சாப்பிடுங்க எனக்கு இப்போ வயசு ஒரு வயிறு இருக்கு மாறியான்னு சொல்லிவிடுவான். அது மூக்கு ஏன் பக்கத்தை வச்சுருக்கான் கடவுள், உணவு பொருளை சுவைதோ அது வாசனை கெந்தப் சொல்லுவான், அது பார்க்கும்போது சொல்லுவான் சரி ஊசி போச்சு போகிற பிரச்சனை தீர்ந்து போச்சுமா. வாடையை பார்த்தே சொல்லுவார்கள் சென்னை, இப்போ இப்போ நாங்களாம் என்ன செய்வோம் சாப்பாடு வைக்கும் போது இல்லை உப்பு பத்தாதுன்ட்டுவோம், அந்த அளவுக்கு அந்த வாடையை பார்த்தே தெரிஞ்சுக்குவோம். ஆக வாடை உள்ளே இது இது பலகாரம் சுடுவார்கள் தீபாவளிக்கு, தீபாவளிக்கு வடை சுட்டால் இங்கே கும்ப கம்ப கம்ப கம்பன்னு வாடை இருக்கும். அது நம்ம இடத்துல வந்து இந்த குருமா செஞ்சாலும் சரி உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சாலும் சரி அது இது செய்ய தக்காளி சாதம் செய்தாலும் சரி இந்த வட்டாரமே வாடை இருக்கும். அந்த நறுமணம் அந்த வாடையை பார்க்கும்போது ரொம்ப சுவையாக இருக்குமா. அப்போ மூக்கு வச்சுருக்கான் ஒன்பது ஓட்டை கடை, அவங்க சொல்கிறான் ஒன்பது துவாரம் உள்ள உடம்புல சிரசில் மட்டும் ஏழு துவாரம் இருக்குது, பார்த்தல் கேட்டல் சுவைத்தலுக்கு வச்சுருக்க வாசனையெல்லாம் வச்சுருக்குறோம். ஆக இவ்வளோ பெரிய சிரசு இவ்வளோ வாய்ப்புக்கு தந்து அந்த அவ்வளோ கடவுள் கொடுத்துருக்கான்லவா, அதை தலையில் வணங்காத வணங்கா தலை, வணங்காவிட்டால் பயன் இல்லைன்னா. கோழில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை, உயர்ந்தவன் உயர்ந்த லட்சியவாதி தன்னை பரபெருமை சொருபியாக இருப்பவனை வணங்காவிட்டால் இந்த சிரசுக்கு என்னடா பயன்னா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.